Hi friends, welcome back to BT Vlogs. In the vlog, I will share fish curry na share panna poren. So, ibdi da na fish curry vekkuven. So, simple method, very easy, rombo taste avum irukum. So, video kulla polangala. So, na vandu half kilo fish eduthu vechirukra, 1/2 kilo meen eduthu vechirukra inga. So, nammalku theviyana பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ பூண்டை நம்ம வந்து நல்லா தட்டி போட்டுடலாம் மீன் குழம்புக்கு. ஸோ கொஞ்சமான பூண்டு, ஒரு கை அளவுக்கு நிறைய பூண்டு. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் வந்து தக்காளி, மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தக்காளியை நான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடுவேன். இப்போது வந்து நான் கறிப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு நம்ம புளி சேர்க்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் புளி போட போகிறேன் குழம்புக்கு. ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே மூணு தக்காளி ஆட் பண்ணனால நம்ம வந்து கொஞ்சமாக புளி சேர்த்தாலே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ ஃபஸ்ட் நான் தக்காளி அரைச்சி வச்சுட்டேன், நான் கட் பண்ணி வச்சிட்ருந்த தக்காளியை. ரெண்டாவது பூண்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் நல்லா பூண்டை ஜாம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஸோ அத்த ஸ்டெப் என்னன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட் கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து தவால ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஈஸியாக ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போது கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இதை. ஸோ கடுகு போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து வெந்தயம் போட போகிறோம். கொஞ்சமாக தான் வெந்தயம் போடணும், ஜாஸ்தியாக போடக்கூடாது. அதனால் அளவாக கொஞ்சோண்டு நான் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ வெங்காயம் நல்லா பாதி ஃப்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம கொஞ்சோண்டு கார்லிக் போட்டுக்கலாம், ஜாம் பண்ணி வச்சிட்ருந்த கார்லிக்கை. ஸோ கார்லிக் போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிட்ருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5-10 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த ரா டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அந்த கலர் ஷேட் நம்மளுக்கு மாறும்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள் ஃப்ரை ஆகிறது தெரியுதுங்களா. ஸோ கொஞ்சம் மஞ்சள் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், வேறு எதுவுமே தேவையில்லை. தனியாத்தூள் தேவையில்லை, சீரகத்தூள் தேவையில்லை, கொழும்பு மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட போகிறேன். இதில் பாருங்கள், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு போட போகிறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு 5 minutes ஃப்ரை பண்ண நல்லா விட்டுடணும். ஸோ ஃப்ரை ஆகுது பாருங்கள், கலர் மாறுது. இது வந்து நான் காமிச்ச அளவுக்கு புளி. ஸோ நல்லா புளிஞ்சி வச்சுருக்கிறேன் நான் இங்கே.
ஸோ இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 minutes நம்ம நல்லா வேக விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். ஸோ இப்போது நல்லா தண்ணியாக தெரியுதுங்களா, கொஞ்சம் இது வந்து நல்லா திக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். அது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5-10 minutes தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ நல்லா பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது பாருங்கள், லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. ஸோ பபிள் ஆகிறது தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ நல்லா பபிள் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேனாக்கா, நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்ருந்த க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்த ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து வெரால் மீன் இது. ஸோ நான் எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு சின்ன குளம் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, குளம்லேருந்து எல்லா மீனும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் பிடிச்ச மீன் தான் இது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஒரு 10 minutes கவர் பண்ணி வச்சுட்டு வேக விட்டுடணும். ஃபிஷ் கறி ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பிடி வ்ளாக்ஸ். டேக் கேர், பாய் பாய்.